ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பரோட்டா ப்ளஸ் வெஜ் குருமா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பரோட்டா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். எப்போதுமே நம்ம பரோட்டா செய்யணும் அப்படின்னா மாவு வந்து சீக்கிரமாக நம்ம ஊற வைக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு வந்து அந்தளவுக்கு நம்ம ஊற வைக்க போகிறதில்ல. 4 கப் மைதா ஆட் பண்ணது பிறகு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பரோட்டா வந்து நம்ம குக் பண்ணி முடிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதை ஆட் பண்ணுறோம். வேறு எந்த ரீசனுமே இல்லை சர்க்கரை ஆட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு, ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பரோட்டா எப்படி செய்யணுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு 2-3 ஹவர்ஸ் வந்து ஊறணும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிசைஞ்சது பிறகு கரெக்டாக 30 நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷம் தான் இன்றைக்கி ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதில் எப்படி வந்து நான் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா பிசைஞ்சது பிறகு எண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கொண்டு வந்து மாவு நல்லா டக் பண்ணிக்கலாம். டக் பண்ணது பிறகு மேலே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இதை கரெக்டாக 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். மாவு வந்து ஊற வைக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நான் குருமா செய்ய போகிறேன். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா தான் செய்கிறேன். ஸோ அதை எப்படி செஞ்சேன் அப்படின்னா, ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட சேர்த்து ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வெங்காயம் தக்காளி வந்து வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் 1/2 கப் போல் தேங்காய் சின்ன சின்ன நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா சோம்பு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்து கசக்கசா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 5 முந்திரிப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா பட்டை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நமக்கு பேஸ்ட் ஆட்டம் வேணும். அதனால் அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை அரைச்சி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா ஊற வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிட்டேன். காய் ஆட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது பிறகு 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவி இன்னும் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது தான் ஞாபகம் வந்துச்சு நான் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணல, அதனால் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். நம்மளோட காய் வந்து நல்லா வேகணும். பத்து நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணால் நம்மளோட காய் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி வந்து ரொம்பவே திக்காக தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயும் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 6-7 நிமிஷம் வரையும் மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பரோட்டாவுக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பரோட்டா செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். மாவு நம்ம ஆல்ரெடி 30 நிமிஷம் வரையும் ஊற வச்சிட்டோம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா டக் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரையும் நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு நல்லா பிசையும் போதே தெரிஞ்சிச்சு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டக் பண்ணி பார்த்திங்கன்னா பால் சைஸில் எல்லா மாவையும் நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு பவுலில் நம்ம ஆயில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பால் சைஸ் மாவு எடுத்துகிட்டு நம்ம அதை ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணது பிறகு
சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்ச்சிக்கிறேன். நல்லாவே தின்னாவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி தின்னாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லா பால் சைஸ் மாவையும் இதே மாதிரி நம்ம லேயர்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் மிச்சம் இருக்க மாவுக்கு. ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா நான் 6 லேயர்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு லேயரை ஃபஸ்ட்டு பேஸில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கு பிறகு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா சைட்லேயும் நல்லா படுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயரை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி அதுக்கு மேலே ஆயிலை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா 6 லேயர்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு லேயருக்கு அடியிலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா குக் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக சூப்பராக லேயர்ஸ் வரும். ஸோ இப்போ எல்லா லேயர்ஸ்லையுமே நான் ஆயில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையால் மறுபடியும் எல்லா லேயர்ஸையும் ஒன்றா சேர்த்து ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் லேயரில் திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஒரு எண்டு கார்னர்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து மெதுவாக பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டு வரலாம். ரோல் பண்ணது பிறகு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நார்மலாக பரோட்டா செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடையில் செய்கிற மாதிரி அவங்க வீசுகிற மாதிரி நமக்கு வராது. அதே மாதிரி எவ்வளோதான் நம்ம தின் லேயராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் பரோட்டாவோட லேயர்ஸ் வராது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேயர் சூப்பராக வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணது பிறகு ஒவ்வொரு பீஸாக அப்படியே சென்டரில் வச்சு ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஃப்ளாட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் சப்பாத்தி கட்டையால் மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 லேயர்ஸாக நான் வந்து அரேஞ்ச் பண்ணி இதை ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ பரோட்டாவோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ அடுத்த செட்டில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 10 லேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ரோல் பண்ணேன். ஸோ பரோட்டாவோட சைஸ் வந்து நல்லாவே பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி லேயர்ஸும் நான் அதிகமாக இருந்துச்சு. செகண்ட் செட்டில் 10 லேயர்ஸ் நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் மொத்தமாக இருந்துச்சு நம்ம ரோல் பண்ணும்போது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டா வந்து மீடியம் ஃப்ளேமில் தவாவில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ஆயில் அப்ளை பண்ணது பிறகு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். ஸோ ஒரு சைடு குக் ஆனோன்னா இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோட ஒரு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க பரோட்டாவையும் நான் குக் பண்ணிக்குவேன். பரோட்டா வந்து குக் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே சர்வ் பண்ணலாம். ஆனால் அதோடய லேயர்ஸ் வந்து நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3-4 பரோட்டா ரெடி ஆனது பிறகு நல்லா சைட்லேருந்து நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் லேயர்ஸ் தெரியும். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு லேயர்ஸ் காமிக்கும் போது பயங்கர சூடாக இருந்துச்சு பரோட்டா. இன்றைக்கி டின்னர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா பரோட்டாவோட லேயர் சூப்பராக வந்துருச்சு. பயங்கர சாஃப்டாகவும் இருந்துச்சு பரோட்டா. ஸோ பரோட்டா கூட நம்மளோட சூப்பரான வெஜ் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பரோட்டாவில் சூப்பராக லேயர்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கடைசியாக நம்ம பரோட்டாவை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் எடுத்து குர்மாவில் வந்து டிப் பண்ணி நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரோட்டா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி குர்மாவோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.